இந்தியாவில் இருக்கிற டாப் சேனல் இருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நடிகர் சுஷாந்த் சிங் அவர்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்றதுதான். இவருடைய இறப்புக்கான காரணங்கள் இன்னும் தெளிவா யாருக்கும் தெரியல, பட் இருந்தாலும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பல காரணங்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. இது கூட பரவாயில்ல, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்ற ஒரு டாபிக்கும் எழுந்திருக்கு. எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் 21 ஜனவரி 1986 பிறந்திருக்காரு. இவர் பாத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது சீரியல்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே இவருடைய திறமை, இவருடைய நடிப்பு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு திரைப்படத்துல சைட் ஆக்டரா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி வந்த திரைப்படம் தான் கைப்போச்சின்ற திரைப்படம். இந்த முதல் திரைப்படத்திலேயே இவருக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் கிடைச்சதுனால அடுத்தடுத்து வந்த நிறைய திரைப்படங்கள்ல மெயின் லீடாவே நடிச்சாரு. படங்களும் செம்ம ஹிட் ஆச்சு. சுஷாந்த் அவர்களுக்கு பெரிய பிரேக் கொடுத்த திரைப்படம் மேலும் பாலிவுட்லயும் நிறைய திரைப்படங்கள், நல்ல நல்ல திரைப்படங்கள் பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கூடையும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காரு. இதனாலதான் இவருடைய இழப்பை தாங்க முடியாத பலரும் தங்களுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருக்காங்க. நடிகைகளான திஷா பதானி அண்ட் அனுஷ்கா சர்மா இவங்க ரெண்டு பேரும் சுஷாந்த் அவர்கள் கூட பேர் பண்ணியே நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, கரண் ஜோஹர், ஷாருக் கான், அக்ஷய் குமார், ஷாயித் கபூர், ரித்திக் ரோஷன் இவங்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் ஆன கவின், ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், குஷ்பு அவர்கள், கௌதம் கார்த்திக், துல்கர் சல்மான், நிவின் பாலி, மகேஷ் பாபு, அன்சிகா, ஐஸ்வர்யா, ரகுல் பிரீத் சிங், கீர்த்தி சுரேஷ், தாப்சி பண்ணு, தர்ஷன், மஞ்சிமா மோகன் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர்கள் மட்டும் கிடையாது, விளையாட்டு வீரர்களான விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, சோயிப் மாலிக், கே எல் ராகுல், ஷிகர் தவான், சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா இவங்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சுஷாந்த் அவர்கள் லைஃப்ல அஃபேர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சீரியல்ல நடிக்கும் போது அங்கிதா லோகண்டே அப்படின்றவங்கள காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் அந்த சீரியல்ல பேர் பண்ணி நடிச்சாங்க. பட் 6 வருஷ ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறமா இவங்க பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க. இதற்கு காரணமா பல ரீசன் சொல்லப்பட்டது. அவங்க ரொம்ப டாமினேட் கேரக்டர், அதனாலதான் இவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆச்சு அப்படின்னு சுஷாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நல்லா சக்சஸ்ஃபுல் கிடைச்சதுக்கு அப்புறமா கிருதி சனான் இவங்க கூட அஃபேர் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. பட் அதுக்கப்புறமா அது இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு. பிறகு நடிகை ரியா சக்கரவர்த்தி அவர்கள் கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு பாலிவுட் வட்டாரங்கள்ல தெரிவிச்சாங்க. பட் இதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா எதுவும் பெருசா ப்ரூவ் ஆகல. இது பத்தி சுஷாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுஷாந்த் சிங் அவர்கள் இப்படி ஒரு டிராஸ்டிக்கான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம், அவருக்கு கடந்த 6 மாசமா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவரு நல்லா தான் இருந்தாரு. இன்ஃபேக்ட் சில நாட்களுக்கு முன்னாடி கூட அவரு நிறைய பார்ட்டிஸ் ஈவென்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து இப்பெல்லாம் சில திரைப்படங்கள் தோல்விய சந்திச்சிருந்தாலும் அவருக்குன்னு பினான்சியலாவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. பட் எல்லாரும் ஒரு பக்கம் சொல்றது இருந்தாலும் போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஃபேமிலி சைட்ல இருந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம தான் இருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, சுஷாந்த் அவர்களுடைய மேனேஜர் சில நாட்களுக்கு முன்னாடி 14வது மாடியில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய இறப்புக்கும் சுஷாந்த் அவர்கள் தன்னுடைய கண்டோலன்ஸ் சமூக வலைதளம் மூலமா தெரிவிச்சிருந்தாரு. சுஷாந்த் அவர்களுடைய இந்த கண்டோலன்ஸ் மெசேஜ் தான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவருடைய கடைசி போஸ்ட் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய அம்மாவுக்காக தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ இதுவுமே ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இவர் இந்த பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியவர், இவர் ரொம்பவே பாசிட்டிவான, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், இப்படி எல்லாம் கோழத்தனமா முடிவெடுக்கிற ஆளே கிடையாது, இதனால இது கொலையா இல்ல வேற ஏதாவது தூண்டுதலால இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணியிருக்காரா, இவருடைய இறப்புக்கு எக்ஸாக்டா என்னதான் காரணம் அப்படின்றத முறையா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ரசிகர்கள் இவர்
அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே போலீஸ் கிட்ட சோஷியல் மீடியா மூலமா ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் இறப்புக்கு மாரடைப்பு தான் காரணம் அப்படினு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க மாரடைப்பால இறக்கல, இவங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அங்க இருந்த பாத்டப்ல தவறி விழுந்ததனால தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு இவங்க இறந்து போனாங்க அப்படிங்கற ஒரு உண்மை வெளியில வந்தது. சுஷாந்த் அவர்களுடைய கேஸ போலீஸ் ரொம்பவே மும்முரமா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. ரசிகர்கள் எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி இவருடைய இறப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்குதா, இல்ல உண்மையாவே இவருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததா, இவருடைய டிப்ரெஷன், இவருடைய ஸ்ட்ரெஸ் இதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்.